அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக தகவல்களில் நம்ம தெரிந்து கொள்ள இருக்க வேண்டிய தெய்வம் ராஜ ராஜேஸ்வரி அம்மன். ராஜ ராஜேஸ்வரி அம்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ரொம்பவே சாந்த ஸ்ரூபிணி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. பொதுவாகவே அம்மன்கள் அவகரிக்கும் போது இல்லை அவதாரம் எடுக்கும் போது ரொம்பவே கோபத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ராஜ ராஜேஸ்வரி அம்மன் அவகரிக்கும் போது மட்டும்தான் அவங்க கோபத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. எப்போ அவங்க ராஜ ராஜேஸ்வரியா உருவெடுத்தாங்களோ அன்ற நாள்லேருந்து இன்று வரைக்கும் அவங்க ரொம்பவே சாந்தமாக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பல ஆன்மீகள்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. எதனால மற்ற அம்மன்களை விட இவங்க எப்பவுமே சாந்தமா இருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ராஜராஜேஸ்வரி அம்மன் முதன் முதல்ல அவங்க ராஜராஜேஸ்வரியை தோற்றுவிக்க முன்னாடி வரைக்குமே ஒரு கன்னி பெண்ணா வந்து இருந்துட்டு வந்தாங்க. கன்னி பெண்ணா இருக்கும்போது அவங்களுக்குமே ஒரு காதல் வந்து இருந்திருக்கு. அவங்க நாகதேவதையை வந்து அதிகமா வந்து வழிபடுற ஒரு பெண்ணா இருந்தாங்க. நாகதேவத்தை வழிபட்டு கொண்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சில வேடர்கள் அந்த அம்மனை கற்பழித்துட்டு கொலை செய்ததா அப்படின்றது பல ஐதீகத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்கள பழி வாங்குறதுக்காக வேற ஒரு மறுபடியும் மறு ஜென்மம் எடுத்து வந்து வந்துட்டு இருப்பாங்க. மறு ஜென்மம் எடுத்துமே அவங்க நாகதேவதையா வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மறு ஜென்மம் எடுத்த பிறகு அவங்க முந்தைய ஜென்மத்துல இப்படி ஒரு இருந்த செயல் அவங்களுக்கு நடந்த சம்பவம் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பூர்வ ஜென்மத்துல நடந்தது எல்லாமே வந்து தெரியும். அவங்க கடந்த ஜென்மத்திலையும் சரி அதுக்கு அடுத்து எடுத்த ஜென்மத்திலையும் சரி அவங்க நாகதேவதை வழிபடுறத வந்து விடல. அந்த வேடர்களை பழி வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு பையன் வந்து பிறக்கிறாரு. அந்த பையனும் இவங்க காதலிச்ச பையனும் ஒரே மாதிரியா வந்து இருப்பாங்க. அதாவது ஒரே உருவத்துல வந்து இருப்பாங்க. அந்த உருவத்துல இருக்கக்கூடிய இவரை வந்து போகும்போது இவங்களுக்கு நாக தோஷம் வந்து ஏற்பட்டுவிடும். ஸோ இவங்க ஒரு பாம்பா வந்து மாறி போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சாமியார் வந்து என்ன பண்ணுவாரு, இல்லை இது வந்து பெண் அல்ல பாம்பு, உன்னை பழி வாங்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதை பலருமே வந்து அவர் வந்து நம்பவே மாட்டாங்க. இல்லை பெண்ணா தானே வந்து இருக்கா அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு சரி ஒரு நான் வந்து சொல்றேன், நீ அதை மட்டும் பண்ண, அந்த பெண்ணை வந்து நாகர்கோவிலுக்கு வந்து கூட்டி கொண்டு வா அப்படின்னு வந்து அந்த முனிவர் வந்து சொல்லுவாரு. இவர் சொல்றதை கேட்டு அந்த காதலிச்ச அந்த பையனுமே வந்து கூட்டிட்டு வந்து வருவாரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க மகுடி வாசிச்சதுக்கு அப்புறம் இவங்களை அறியாமலே அவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஆடும்போது தான் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடும், ஓ இவ வந்து பெண் இல்லை ஒரு பாம்பு அப்படின்றது. ஸோ அவங்க பாம்பு அதுவும் பண்ணும்போது அவங்க போன ஜென்மத்தில் யாரை காதலிச்சாங்களோ அடுத்த ஜென்மத்திலையும் அவரே வந்து வரும்போது அவங்க கூட சேர முடியாமல் போயிடும். அதுவருக்கு இன்னொரு பொண்ணோட திருமணமும் ஆகிடும். அந்த திருமணம் ஆனதுக்கப்புறமா, இல்லை நான் பழி வாங்கியே தீருவேன், என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்க பழி வாங்க வந்து போவாங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக பழி வாங்கும்போது அந்த திருமணம் செஞ்சிட்ருக்காரு இல்லையா, அந்த பெண்ணு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லையம்மனை ரொம்ப நாளாகவே வந்து வழிபட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த அம்மனை வழிபடும் போது இரண்டு பேருக்குமே வந்து ஒரு போர் வந்து ஏற்படும். இரண்டு பேருக்குமே ஒரு சண்டை வந்து ஏற்படும். அந்த சண்டையில இவங்க பாம்பு அவகரிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய வெக்காளி அம்மனும் நாகத்தம்மனும் வந்து உருவமா வந்து வருவாங்க. வந்துட்டு ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கிட்ட வந்து கேட்பாங்க, எதனால நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு மறு ஜென்மம் நான் கொடுத்தது போன ஜென்மத்தை உன்னை கொலை பண்ணவங்கள பழி வாங்குறதுக்காக தான் உனக்கு மறு ஜென்மம் கொடுத்தேன். இந்த ஜென்மத்தில் நீ யாரை காதலிச்சோ அவர் இன்னொரு பொண்ணுக்கு கணவர் ஆகிட்டாரு, இந்த சமயத்தில் நீ பழி வாங்குறது ரொம்பவே தப்பு அப்படின்னு நாகத்தம்மன் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ராஜராஜேஸ்வரி அம்மன் அதை வந்து கேட்க மாட்டாங்க. இல்லை எனக்கு வந்து நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து எனக்கு கிடைக்கலையே, அப்போ நான் என்ன நான் பாவம் பண்ணேன், எந்த பாவமே நான் பண்ணலை, போன ஜென்மத்தில் நான் யாராவது பழி வாங்கினா எதுவுமே இல்லாமல் என்னை வந்து கொலை பண்ணாங்க, போன ஜென்மத்தில் தான் அவரோட சேர முடியல, இந்த ஜென்மத்திலேயாவது நான் அவர் கூட சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகதேவதை கிட்ட ஒரு வரம் வந்து கேட்பாங்க. உனக்கு நான் அவர் கூட சேர்ற வரத்தை என்னால் கொடுக்க முடியாது, அப்படி நான் பண்ணனா இன்னொரு மாங்கல்யம் வாங்கின பெண்ணுக்கு நான் கொடுக்குறேன், ரிப்பீட்டு நான் மாங்கல்யம் வாங்குற பெண்ணுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமா, சரி அப்போ எனக்கு என்னதாம்மா வழி, உங்களை நம்பி நான் இவ்வளோ நாள் வந்து இருந்தனே, அப்போ எனக்கு என்னதான் நீங்க செய்வீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது, உனக்கு ராஜ ராஜேஸ்வரி அம்மனா நான் உனக்கு அவகரிக்கிற வரத்தை வந்து நான் உனக்கு தரேன், இப்போ உன்னோட கோபத்தை இல்லாமல் இந்த இடத்துல நீ விட்டுட்டு ரொம்பவே சாந்தமா உன்னை தேடி வந்து உன்னை நம்பி கூட வழிபடுற பக்தர்கள் எல்லாரும் நீ சாந்தமா நீ வந்து தோற்றம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க ரிப்பீட்டட் அவங்களும் சரி என்னோட கோபத்தை எல்லாமே விட்டுறேன், நாகதேவதை அம்மனுக்கு இனிமே நான் வந்து உதவியாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சாந்த ஸ்ரூபிணியாக வந்து தோற்றம் வந்து அளிக்கிறாங்க. அதனாலதான் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ராஜராஜேஸ்வரி அம்மன் ரொம்பவே சாந்தமாக வந்து இருப்பாங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னும் போது, ஒரு சிலருக்கு கோபம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வரும். கோபம் வரக்கூடியவர்கள் யாருமே வந்து நம்ம பார்க்காம இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து கோபப்படும். ஸோ கோபம்ன்ற ஒன்று மனுஷனுக்குள்ளே இயல்பாக இருக்கிற வந்து ஒரு விஷயம். ஆனால் ஒரு சிலருக்கு கோபம் மட்டுமே அதிகமாக வந்து வரும். அப்படி வரவங்க ராஜராஜேஸ்வரி அம்மனை தேடி சென்று நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய கோபங்கள் எல்லாமே வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கோபம் இருக்கவங்க மட்டும்தான் போய் ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடணும்னு இல்லை, ராஜராஜேஸ்வரி
சூரிய அம்மனை குல தெய்வமாகவும் வழிபடும் தெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் எந்தெந்த பக்தர்கள் அதிகமாக நேசிக்கிறீங்களோ, எந்தெந்த பக்தர்கள் அவன் நம்மளை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் தேடி சென்று நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராது. என்னென்ன பிரச்சனை வந்து கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. ஒரு சிலருக்கு ஏவல் பில்லி சூனியம் வந்து வந்து வைப்பாங்க. இப்போது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, வீட்டில் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும், இவங்ககிட்ட அதிகமாக சொத்து இருக்குது, அந்த சொத்து எனக்கு வேணும் அவகரிக்க பார்ப்பாங்க. ஒரு சிலர் சண்டை போடுவாங்க, ஒரு சிலர் இந்த பில்லி சூனியம் இது போன்ற செயல்களை வந்து செய்வாங்க. ராஜராஜேஸ்வரியம்மனை யார் வழிபடுறாங்களோ அந்த பில்லி சூனியம் எதுவுமே அவங்களை எதுவுமே செஞ்சிட வந்து முடியாது. என்னதான் பல மந்திரத்தங்களை செய்து ஒருத்தரை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் செய்கிறாங்களோ, அதாவது ஒரு மந்திரத்தை பண்ணி இவன் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமாக போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் வந்து பண்றவங்க இருப்பாங்க. ராஜராஜேஸ்வரி அம்மனை நீங்க வழிபடும் போது அப்படிப்பட்ட எதுவுமே உங்களை வந்து நெருங்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு ராஜேஸ்வரி அம்மன் உங்களுடைய காவல் தெய்வமா வந்து இருப்பாங்க அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ராஜராஜேஸ்வரி அம்மனை நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய பிரச்சனைகள், அதாவது நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் சில டைம் வந்து மெமரியில் வந்து இருக்கவே இருக்காது, சில டைம் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க கூட சில சமயத்தில் பின்தங்கிடுவாங்க படிப்பில். ஸோ ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடும் போது உங்களுக்கு அந்த கல்வி அறிவு திறன் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில திருமண மாணவர்களுக்குள்ள அடிக்கடி வந்து, அதாவது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே வந்து இருக்கும், என்னதான் போனாலும் இந்த பிரச்சனை வந்து தீர்க்கவும் முடியல, என் கணவர் எப்பவுமே வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கூட ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சென்று நீங்க வழிபாடு செய்யும் போது அவங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்த்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க.